சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரானென்று பாடுவன் பன்மல தூவிப்பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரானென்று நாடுவன் யான் என்று அறிவதுதானே. வாழ்க வளமுடன். அடுத்து சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்றறிவது தானே. வாழ்க வளமுடன். மிக அருமையான பாடலுங்க, நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். சூடுவன் நெஞ்சிடை அச்சு முதல் ரெண்டு வரி. சூடுவன் நெஞ்சிடை எல்லாம் உள்ள இறைவன், தி சூன்யத்தில் நிலைக்கும் இறைவன், எம்டினஸ் எல்லாவற்றுக்கும் துவக்கமான இறைவனை மனதில் சூடிக்கொள்ளுவேன். அப்போது எம் பியூர் தவத்தில் இறைவனை சூடுவன் நெஞ்சிடை எனக்குள்ளாக என் இதயத்தில் இறைவனை வைத்துக் கொள்ளுவேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மனம் அப்படிங்கிற ஓடிட்டு இருக்கிற அந்த நிலையெல்லாம் தடுத்து எனக்குள்ளாக ஒடுங்கி சூடுவன் நெஞ்சிடை வெய்ப்பன் பிரான் என்று ஆச்சுங்களா, உயிருக்குள்ளே போய் நான் நிற்பேன். அதைத்தான் சொல்கிறாரு, மனசை வந்து நெஞ்சுக்குள்ளே இறைவனை சூடுறது அப்படின்னாலே உயிருக்கிட்ட போய் நிற்கிறதான். அதுதான் சொல்கிறாரு, சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று, பிரானன் தான் வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் பணிந்து நின்று ஆச்சுங்களா. அப்போது என்னுடைய உடல், நம்முடைய உடலில் பல மலர்கள் இருக்கின்றன. அது என்ன மலர்கள்னால், ஆக்னையில் துரியத்தில், ஆக்னே துரியத்தில் ஆயிரம் இதழ் தாமரை, மூன்று இதழ் தாமரை, நான்கு இதழ் தாமரைன்னு உடல் முழுக்க அனைத்து சக்கரங்களிலுமே தாமரை மலர்களைப் போல நம் சித்தர்களும் முன்னோர்களும் குறித்து வச்சுருக்காங்க. அப்போது இறைவனை வந்து நம்ம என்ன சொல்கிறாருன்னா, மனசு ஒடுங்கிடுது, உயிரில் நிலச்சிருக்காரு, உயிரணுக்கள் அனுதினமும் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, அந்த உயிராற்றல் மேகக்கூட்டங்கள் நகருவது போல நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களிலும் சென்று 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 வச்சு நம்ம தவமாற்ற முடியும். ஏன்னா வெளி உலக ஆசையில் இருக்கிறவங்க உணவு அப்படிங்கும்போது உணவு நோக்கி வெளியில் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளாக இருக்கும் மணிப்பூர்வ சக்கரமோ இல்லை அந்தந்த சக்கரங்கள் இயங்குவதை அவங்களால உணர முடியாது. ஆனால் தவத்தில் ஒடுங்கி இருக்கும்போது அதெல்லாம் உணர முடியும். அப்போது தனக்குள்ளாகவே அந்தந்த சக்கரங்களில் பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆச்சுங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று, அந்த மாதிரி நான் எனக்குள்ளே ஒடுங்கி ஒடுங்கி இருக்கும்போது இந்த பிரானனானது நமக்கு மரணமற்ற வாழ்வை கொடுக்க வல்லது, அமரர் பிரான் என்று நான் பாடுவேன். அப்போ தான் நீங்கள் ஆற்றல் வெளியில் விரயமாக நமக்குள்ளே ஒடுங்கி இருக்கும்போது தான் இந்த நம்முடைய உயிரானது நமக்கு மரணமற்ற வாழ்வை அளிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறுது. அதுதான் சொல்கிறாரு, ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று ஆச்சுங்களா. அடுத்த வரி, நாடுவன் நான் இன்று அறிவது தானே. பாருங்களேன், கடந்த காலத்தில் நான் இருக்க மாட்டேன், கடந்த காலத்தை நோக்கி நான் போக போகிறதில்லை, எதிர்காலத்தை நோக்கியும் போக போகிறதில்லை. நான் நாடுவன் இன்று அறிவது தானே, இன்றைக்கு நான் எனத்தை அறிகிறனோ அதை மட்டும்தான் நான் நாடுவேன். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். அப்போது நம்முடைய உயிராற்றலை விரயம் செய்யாது நமக்குள் நிலைக்க வேண்டும் அப்படின்ட்டு, நமக்குள்ளாக இருக்கும் பிராணனே இறைவன் அப்படின்ட்டு, பிரானன் பிரானன் நமக்குள் நிலைக்க வேண்டும், நம்முடைய சக்கரங்கள் பல பல அதிசயமான விஷயங்களை எல்லாமே இந்த 50 பாடல்களில் திருமூலர் கடவுள் வாழ்த்தாக பாடியிருக்கார் ஆச்சுங்களா. சரி, நான் இதை திரும்ப படிக்கிறேன். இது படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த கடவுள் வாழ்த்து 50 பாடல்கள் நிறைவுற்றுச்சு. நீ அடுத்து வர்றது வேறு வேறு டாபிக்ஸில் வேறு வேறு விஷயங்கள், அடுத்தடுத்த பாடல்கள் 3000 பாடல்கள் இருக்குது. இறைவன் எவ்வளவு தூரம் நமக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து உங்களோட பேச வச்சிருக்கிறாரு. ஸோ நான் தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் சகோதரர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த பாடலில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாடலை பாடி முடிக்கிறேன். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே. வாழ்க வளமுடன். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மல தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் யான் என்று அறிவது தானே.